வெல்கம் டு லேர்ன் வித் ஜினி. இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் 2019 டாபிக்வைஸ் சொல்யூஷன் நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஆவரேஜ். ஸோ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். மொத்தமாக வந்து ஆவரேஜில் நம்மளுக்கு 6 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 6 கொஷின்ஸையும் நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம். ஸோ ஆவரேஜ்ன்றது பேசிக்காகவே நம்மளுக்கு வந்து பேசிக் ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஆவரேஜ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை சம் ஆஃப் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் ஸ்கோர் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் 90 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ அண்ட் பி ஆஃப் கிளாஸ் 9 வாஸ் 63. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ வேர் 10 மோர் தேன் தோஸ் ஆஃப் இன் பி. த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஏ இன் ஏ வாஸ் 30% மோர் தேன் தட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி. த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பி இஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏ பி ரெண்டு கிளாஸ் சேர்த்து 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போது ஏ செக்ஷன் பி செக்ஷன் ரெண்டுமே சேர்த்து டோட்டலாக நம்மக்கிட்ட 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ வேர் 10 மோர் தேன் தோஸ் ஆஃப் பி. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 10. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா ஏ வந்து 50 இருந்திருப்பாங்க, பி வந்து 40 இருந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து 50 + 40 = 90 கிடச்சிருக்கும். பியோட வேல்யூ 50னா 40 10 அதிகம். ஸோ அப்போ ஏல 50 பியில் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 90 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து 63. ஸோ அதாவது இந்த 90 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்து டோட்டலாக வந்து 63 சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது இந்த செக்ஷன் ஏல ஏவோட ஆவரேஜ் வந்து செக்ஷன் பியோட ஆவரேஜை விட 30% அதிகமாக இருக்குது. ஸோ அதாவது ஏஸ் ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 130/100 ஆஃப் பிஸ் ஆவரேஜ். சரியா? ஸோ அப்போ இந்த 00 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஏவோட ஆவரேஜ் பை பியோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13/10 கிடைக்குது. ஸோ இதை நம்ம வந்து 13x 10x வச்சுக்கலாம். அதோட ஏவோட ஆவரேஜ் வந்து 13x, பியோட ஆவரேஜ் வந்து 10x. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து ஏவோட டோட்டல் டோட்டல் வேல்யூ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 50 × 13x. அதே மாதிரி பியோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 40 × 10x. இதுதான் ஏவோட டோட்டல் மார்க்ஸ், இது வந்து பியோட டோட்டல் மார்க்ஸ். இது டோட்டலாக ரெண்டு கிளாஸையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் இருந்திருக்கும்னா 90 × 63. ஏன்னா ஆவரேஜ் வந்து 63, அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும் 90 × 63 இல்லையா? ஸோ அப்போ 50 × 13x நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு 650x கிடைக்குமா? அதே மாதிரி 40 × 100 பண்ணும்போது நம்மளுக்கு 400x கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 1050x. ஸோ அப்போ இந்த 1050x தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 × 63 பண்ணோன்னா நம்மளுக்கு 5670. ஸோ 5670 கிடைக்குமா? ஸோ 5670. ஸோ அப்போ இந்த 00 கேன்சல் ஆகிடும். அடுத்து நம்ம வந்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15, இதை 7 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 81. ஸோ அடுத்தது வந்து இதை நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 5, இது வந்து 27. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27/5. இதுதான் நம்ம கிட்ட கிடச்சிருக்கு. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து ஆவரேஜ் ஆஃப் பி. ஆவரேஜ் ஆஃப் பி நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம், 10x. ஸோ அப்போ நம்ம வந்து 10x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 10x இஸ் ஈக்குவல் டு 27/5 × 10. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 1s are 2s are, அப்போ 10x வந்து நமக்கு 54 கிடைக்குது. அப்போ ஆவரேஜ் ஆஃப் பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 54, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், த ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஏ பி அண்ட் சி இஸ் 2 மோர் தேன் சி. The average of A and B is 48. If D is 10 less than C, then the average of C and D is. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட ஆவரேஜ் ஸோ டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 2 மோர் தேன் சி. ஸோ அப்போ 2 + C. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ அண்ட் பியோட ஆவரேஜ் வந்து 48. ஸோ அதாவது ஏ ப்ளஸ் பி பை 2 இஸ் ஈக்குவல் டு 48. ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம என்ன எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 96 எழுதிக்கலாமா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டி இஸ் 10 < C. ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் 10. இதுதான் நம்ம இட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா இந்த 3 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3 × 2 = 6 + 3C மைனஸ் இந்த சி அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் சி ஆகிடும். 3C மைனஸ் சி வந்து 2C. ஸோ அப்போ 6 + 2C தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு எவ்வளோ, 96. ஸோ அப்போ 96 - 6 = 90. 2C இஸ் ஈக்குவல் டு 90. 2C 90னா அப்போ சியோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 45. இப்போ சியோட வேல்யூ 45 கிடச்சிருச்சு. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 45 - 10 = 35. ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது சிக்கும் டிக்குமான ஆவரேஜ், அதாவது சி ப்ளஸ் டி பை 2. ஸோ அப்போ 35 + 45 / 2. ஸோ நம்மளுக்கு வந்து 80 பை 2 வந்து 14 கிடைக்கும். இப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர்.
ஸோ அடுத்த க்வெஷ்சன், த ஆவரேஜ் ஆஃப் 25 நம்பர்ஸ் இஸ் 54. த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 13 நம்பர்ஸ் அண்ட் தட் ஆஃப் லாஸ்ட் 13 நம்பர்ஸ் இஸ் 52.8 அண்ட் 62.2. இஃப் த 13th நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட், தென் வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் நம்பர்ஸ்? ஸோ நம்மகிட்ட மொத்தமாக 25 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 25 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 54. அதில் ஃபஸ்ட்டு தேர்ட்டீன் நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 52.8. அடுத்து லாஸ்ட் 13 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 62.2. இப்போ 13 டோட்டலாக 26 நம்பர்ஸ் இருக்குது. அதாவது அந்த 13th நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, ஃபஸ்ட்லேயும் இருக்குது செகண்ட்லேயும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட ஆவரேஜ்லாம் வந்து டோட்டல் நம்பராக மாற்றிட்டு அந்த 13th நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 26 நம்பர்ஸ் கிடைக்கும். அப்போது இங்கே 25 நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த 13th நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். 13th நம்பர் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம், சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து 13 × 52.8 + 13 × 62.2 = 25 × 54 + X. ஸோ 25 × 54 அந்த 25 நம்பர்ஸோட டோட்டல் சம். அது கூட நம்ம 13th நம்பரை ஆட் பண்ணுறோம், ஸோ எக்ஸ். ஸோ இதில் 13 காமனாக எடுத்தோன்னா 52.8 + 62.2 வந்து நம்மளுக்கு 115 கிடைக்குமா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 25 × 54. ஸோ 54 × 25 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 4s are 20, 5 5s are 25, 25 + 8 = 33, 33 + 2 = 35, 5 2s are 10, 10 + 3 வந்து 135. ஸோ 1350 + X. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம், 115 × 13. ஸோ 115 × 13 பண்ணும்போது 3. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 511. ஸோ 5941. ஸோ நம்மக்கிட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1495 - 1350 தான் நமக்கு எக்ஸுன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 145. ஸோ 145. ஸோ இதுதான் நம்மளுக்கான எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த 145 எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது நம்மளுக்கு டோட்டல் வேல்யூவில் கிடச்சிருக்கு, டோட்டல் வேல்யூ தான் இந்த 1495, சாரி இந்த 1350. ஸோ இந்த 1350 நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த 13th நம்பரை எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ 145 சப்ராக்ட் பண்ணிடலாம். இந்த 145 இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1205 கிடைக்குமா? ஸோ இதுதான் நம்மளுக்கான டோட்டல் வேல்யூ. ஸோ இப்போ இது இத்தனை நம்பர்ஸ் இருக்கும் இங்கே, 24 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த 13th நம்பரை இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ மீதி நம்மகிட்ட எவ்வளோ நம்பர்ஸ் தான் இருந்திருக்கும், 24 நம்பர்ஸ் தான் இருக்கும். இதோட ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1205 / 24. ஸோ 24 டிவைட் பண்ணும்போது 5s are 120, 05 கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 0 போட்டுக்கலாம். அப்போது பாயிண்ட் வச்சுட்டோன்னா இங்கே ஒரு 0. ஸோ 2s are 48, ரிமைண்டர் வந்து 2. ஸோ அப்போ 50.2 தான் நம்மளுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்த க்வெஸ்சன், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி ஆஃப் கிளாஸ் ஆர் 40 and 52 ரெஸ்பெக்டிவ்லி. த ஆவரேஜ் ஸ்கோர் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 75. இஃப் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ இஸ் 20% மோர் தென் தட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி, வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி? ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏ கிளாஸ் ஏல வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி கிளாஸ் பியில் வந்து பார்த்திங்கன்னா 52 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக ஏ ப்ளஸ் பி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கன்னா 92 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, கரெக்டாக? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 92 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் தான் 75, ஆவரேஜ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் 75 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவோட ஆவரேஜ் வந்து பியோட ஆவரேஜோட 20% மோர். ஸோ அப்போ ஏஸ் ஆவரேஜ் இஸ் 120/100 ஆஃப் பி. ஸோ அப்போ இது ரெண்டுதே கேன்சல் பண்ணலாம், இது 6R, இது 5R. ஸோ அப்போது a′ / b′ = 6/5, அதாவது 6x / 5x எழுதிக்கலாம். அதாவது நம்மளுக்கு இங்கே a′ b′ன்றது ஆவரேஜாக எடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஏவோட ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு 6x, பியோட ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு 5x. இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்கோம், டோட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கோம் அப்படின்னா 92 × 75. இதுதான் டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது இதில் ஏவோட டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா 40 × 6x, பியோட டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னா 52 × 5x. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 92 × 75 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 10 9 5 are 45 45 + 14 59 60 6 9 7 are 63 69. ஸோ 6900 கிடைக்குது, இஸ் ஈக்குவல் டு 40 × 6 பண்ணும்போது 240x ப்ளஸ் 52 × 5 பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 5 5 are 25, 260x கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 500x கிடைக்குமா? ஸோ 500x இஸ் ஈக்குவல் டு 6900.
ஸோ இந்த 2-0 இந்த 2-0 கேன்சல் பண்ணிடலாம். இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 69/5 கிடைக்குது. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பி. ஸோ பியோட ஆவரேஜ் என்னது 5x. ஸோ அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு 69/5 × 5. ஸோ அப்போ 5 கேன்சல் ஆகிடும். ஆவரேஜ் ஆஃப் பி வந்து 69. அடுத்த க்வெஸ்சன், த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இஸ் 56. த இஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 3/4 ஆஃப் த சம் ஆஃப் த லாஸ்ட் 4 நம்பர்ஸ், தென் த ஆவரேஜ் ஆஃப் த லாஸ்ட் 4 நம்பர்ஸ் இஸ். ஸோ இங்கே நம்மக்கிட்ட 5 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஏ, பி, சி, டி அண்ட் ஈன்னு வச்சுக்கலாம். இது 5 ஆவரேஜ் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 56 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ பை 5 இஸ் ஈக்குவல் டு 56. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன எழுதிக்கலாம்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு 56 × 5. 56 × 5 வந்து நமக்கு 218 கிடைக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஃபர்ஸ்ட் நம்பர் அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் சம் ஆஃப் ஆல் த ரிமைனிங் 4 நம்பர்ஸ். ஸோ அப்போ 3/4 ஆஃப் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 4/3, இந்த 3/4 அங்கே போச்சுன்னா 4/3 ஆகிடும். ஸோ அப்போ நம்ம வந்து பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு 4/3 ஆஃப் ஏ. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4/3 ஆஃப் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் 4/3 ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 280. ஸோ அப்போ 7/3 ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 280. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 120 கிடைக்குமா? ஸோ ஏவோட வேல்யூ 120 கிடச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு தேவை வந்து த ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 4 நம்பர்ஸ் இஸ். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆவரேஜ் தெரியணும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 120 தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு 280 − 120. ஸோ அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 160 கிடைக்கும். நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது இது ஒரு ஆவரேஜ். ஸோ டிவைடட் பை 4. ஸோ டிவைடட் பை 4 பண்ணோன்னா நமக்கு 40. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் கிஷோர் இஸ் ஒய்ஃப் அண்ட் தேர் சைல்டு 6 அகோ வாஸ் 38 இயர்ஸ் அண்ட் தட் ஆஃப் இஸ் ஒய்ஃப் அண்ட் தேர் சைல்டு 8 அகோ வாஸ் 32 இயர்ஸ். ஸோ இங்கே 3 பேர் இருக்காங்க. கிஷோரோட ஏஜ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், அந்த ஒய்ஃபோட ஏஜ் வந்து ஒய்னு வச்சுக்கலாம், ப்ரெசன்ட் ஏஜஸ் இது எல்லாமே. சைல்டோட ஏஜ் வந்து ஜெட்னு வச்சுக்கலாம். 6 அகோன்றப்போ எக்ஸ் மைனஸ் 6 ப்ளஸ் ஒய் மைனஸ் 6 ப்ளஸ் ஜெட் மைனஸ் 6. இப்போ இவங்க 3 பேரோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 38. ஸோ டிவைடட் பை 3 தான் நம்மளுக்கான 38, கரெக்டாக. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 6 + 6 + 6 18 தான் −18 இஸ் ஈக்குவல் டு 38 × 3, கரெக்டாக. ஸோ 38 3 எல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா 24, 3 3 = 9, 9 + 1 = 11. ஸோ 114 வரும். ஸோ இந்த −18 அங்கே போச்சுன்னா +18 வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 132 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 132. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய்ஃப் அண்ட் த சைல்டு 8 அகோ. ஸோ அப்போது ஒய்ஃபோட ஏஜ் வந்து 8 அகோன்றப்ப ஒய் −8 ப்ளஸ் ஜெட் −8 இஸ் ஈக்குவல் டு 32. ஸோ அதாவது இவங்களோட ஆவரேஜ். ஸோ டிவைடட் பை 2. அப்போ இது மேலே போயிடுச்சுன்னா ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 32 × 6 = 64. −8 − 8 − 16. −16 இங்கே வந்ததுன்னா +16 ஆகிடும். ஸோ ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 18 கிடைக்கும். ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் இசட் 18 கிடச்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 132 − 80. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 52 கிடைக்கும். ஸோ அப்போ ஏஜ் ஆஃப் கிஷோர் வந்து 52 இயர்ஸ்.